இப்ப துக்கமும் வருத்தமும்ங்கிற விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சு அது வரத்தானே செய்யும், இன்பம் வந்ததுன்னா துன்பம் வரத்தானே செய்யுங்கிற மாதிரியான தன்மையில அதை குறைஞ்சபட்சம் ஏற்றுக்கிறதுக்கான முயற்சியும், அத துக்கம் வந்தா அழணும்னு தோணுதா அழுதுருவோம் அல்லது அத வந்து ஒரு வடிவம் மாத்துறதுக்கு முடியுதுங்க, அல்லது யோசிக்கிற அளவுல முடியுதுங்க. எனக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த விஷயத்த என்னால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறதுனா, இப்ப வீட்டுல யாரும் இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போய் இரவு தூங்க போகணும் அப்படின்னு கிளினிக்கை விட்டு புறப்படலாம்னு நினைக்கும் போதே வந்து ஏன் போயிட்டு அவஸ்தப்பட்டுட்டு இங்கேயே அதை சந்திக்க கூட முடியாம இங்கேயே இருந்துடுறாங்க, அல்லது போயிட்டு அது இதை இதை நினைக்கிற நொடிக்கு, அதாவது பயம் எந்த நொடியில எனக்கு வந்தது, நம்ம எப்ப பயப்படுறோம்னா மாறணும்னு யோசிக்கிறது போல அது ஆளுமைக்கு வந்துருதுங்க. இத வந்து இருந்துட்டு போன அனுமதிக்கிறதுனா கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இல்ல இருந்து நீங்க பயத்தை கண்டு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆமாங்கய்யா, அந்த பயத்தை கண்டு பயப்படுறீங்க, அது அப்படின்னு பயப்படும் பொழுது அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல, உங்கள்ட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அவர் ஏற்பு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. உங்க எதிர்ப்பு தான் அதுக்கு பலமா சேருது. அதாவது வந்து இப்ப நான் வழக்கமான ஒரு நடைமுறையில் இருந்த மாதிரி வந்து இப்ப நேரடியா பயந்தாலும் அந்த தனிமைய அனுபவிச்சு அந்த இடத்துல இருந்து தூங்க முடியினாலும் இயல்பா அந்த லைட்டை போட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அது அதுவா தூக்கம் வர நேரத்துல தூங்கி அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தே செய்ய மெல்லாம் கரைஞ்சிருக்கலாம். நீங்க பயத்தை வந்து நீங்க பயத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களா, பயத்துக்குதான் இருந்துட்டு போட்டோங்கிற அளவுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அனுமதி ரொம்ப நேரம் கூட ஆகாது. நீங்க அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த நிமிஷத்துல அது உங்களை விட்டு போயிடும். ஏன்னா இது வந்து நீங்க ஒரு நீங்க அரை மணி நேரம் அனுமதி கொடுத்த பிறகு அரை மணி நேரம் கழிச்சுதான் போகுங்கிறது இல்ல. சரிங்க, இந்த வினாடியில நீங்க அனுமதி கொடுத்தாலும் இந்த வினாடியில உங்களை விட்டு போயிரும். எதிர்ப்பு கொடுக்கற வினாடியில இருந்து அது பலம் பெற்றுக்கிட்டே இருக்கும். இருந்தா இருந்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, பொறுப்புல விட்டாச்சு, என்னால சரி பண்ண முடியாது, என்ன இல்லாம பண்ணி பார்த்தாச்சு முடியாதுன்னு சொல்லி நம்ம பிரச்சனைக்கே நம்ம சரணடைறோமா தானே. அது அதுக்கு சொன்னா நாம அதுக்கு சரணடைறோமா தானே, முழுக்க நம்ம சரணடைஞ்சோம்னு சொல்லி சொன்னா அது வந்து ஏன்னா அந்த உயிர் நாடியே அதுதான், அந்த எதிர்பார்ப்பு எதிர்ப்புங்கிறதான் உயிர் நாடியே. சரிங்க, அந்த உயிர் நாடி அதை போயிட்டு இருந்தோம்னா அது உயிர் பறிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஜீவமணியிட்ட இந்த பிரச்சனையை பேசும்பொழுது வந்து பயப்படுவதனால் பயத்தை எடுத்து போராட முடியாது, அனுமதிச்சிருங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க. அப்ப சொல்லும்போது ஐயாட்ட அவர்கிட்ட கேட்டு நானு, ஐயா வந்து இந்த நொடி இப்ப இதெல்லாம் சரிங்கய்யா, அந்த பயத்தான நேரத்துல வந்து என் உடலும் வேற மாதிரி நடக்குது, உள்ளமும் பீதி நிலையில நிக்கிறது, கொஞ்சம் இதாயிடுச்சு, அப்போ ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட அளந்த லெவல்ல இருக்குது, அல்லது அந்த பாதுகாப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வேகம் குறைவா இருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்க என்னை ஒப்பு கொடுக்கின்ற நிலையில வந்து அந்த பீதி நிலை உச்சத்துல வந்தா உடலுக்கோ உள்ளத்துக்கோ ஏதேனும் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு அவர்கிட்ட கேட்டுட்டீங்க. உங்களுக்கு எது எது வருதோ இது வந்து இந்த இதனுடைய சிம்டம் இப்படித்தான் இருக்கும்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரிங்க, அந்த சிம்டம் அப்படிதான் இருக்குங்கிறத நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அது வந்து நிச்சயமா உங்களை அந்த பலமே அது குறைஞ்சு போயிடும். ஏதோ ஒரு வருஷத்துல நீங்க பிரச்சனையான உயிர் நாடியே வந்து அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம், அது நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து அதுக்கு பலமே கொடுக்குது. சரிங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க அதுல அதை கண்ட்ரோலுக்கு எடுக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு மேல வாங்கிருக்கு. சரிங்க, பண்ண முடியாது, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நீங்க எந்த வினாடி கொடுத்தீங்களோ அந்த வினாடி அது சரியாயிடும். சரிங்க சரிங்க, நல்லதுங்க, நான் நேர்ல சந்திக்கிறேங்க. சரி சரி, உங்க நண்பருங்க தான் வந்திருக்கிறாப்ல, பேசுறீங்களா? சரிங்க, கொடுங்க கொடுங்க.